அர்ஜுன் அப்படிங்கிற பையன் போன வருஷம் ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்கி அதுல முதல்ல ஒரு தொகையை போட்டு வச்சிருந்தான் இங்கே எம்ல டி அப்படிங்கிறது கணக்கு தொடங்கப்பட்ட நாளில் இருந்து டி நாட்களில் டாலரில் மதிப்பிடப்பட்ட கணக்கில் இருக்கக்கூடிய எம் இருப்பு தொகையை குறிக்கிறதா இருக்குது எம் அடங்கு முப்பது கழித்தல் எம் அடங்கு பூஜ்ஜியம் சமம் நூறு அப்படிங்கிறது எதை குறிக்கும் இப்போது இதுக்கு உண்டான விடையை நாம் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி இது எதை உணர்த்துது அப்படின்னு முதல்ல யோசித்து பார்க்கணும் நீங்கள் உங்களோட சார்புகளில் டீ சமோ முப்பது அப்படின்னு உள்ளீடு செய்யும்போது பெருக்கல் முப்பதுன்னு கிடைக்கும் அப்படின்னா இதனை உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துகிறேன் இப்போது டீ சமோ முப்பது அப்படின்னு சொல்கிறது எம்மை நீங்கள் சார்புகளில் உள்ளீடு செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை பத்தி நீங்க இன்னொரு விதத்துல கூட யோசிச்சு பார்க்க முடியும் இது கணக்கு துவங்கப்பட்ட நாள்ல இருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் இருப்பு தொகையா இருந்தது இதை ஆங்கிலத்தில் பேலன்ஸ் ஆப்டர் தேர்ட்டி டேஸ் அப்படின்னு எழுதுறேன் இப்போ இதே கருத்தை கொண்டு இங்க இந்த இடத்துல டீயை போடும்போது டீசமோ பூஜ்யமானது பூஜ்யம் நாட்களுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மீதி தொகை அப்போ இதுதான் துவக்கத்தில் இருந்த தொகையாகவும் இருக்கும் இதை ஆங்கிலத்தில் நான் இனிஷியல் பேலன்ஸ் அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா அவங்க முப்பது நாட்களுக்கு அப்புறமா நம்மளோட மீதி தொகையை எடுத்துடுறாங்க அப்புறம் அதுல இருந்து தொகையை கழிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க அது நூறுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதை ரெண்டு வழிகளில் விளக்க முடியும் இப்போ இந்த தேர்வுகளை நாம் இது வரைக்கும் பார்த்ததில்லை இல்லையா சரி இவற்றில் ஏதாவது பொருந்துதான்னு இப்போ நாம் பார்ப்போம் இப்போ முதல் தேர்வு என்ன சொன்னதுன்னா நாம் முப்பது நாட்கள் கழித்து உங்களோட இருப்பானது ஆரம்ப இருப்பு தொகையில் இருந்து நூறு டாலர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுது இல்லைன்னா இன்னொரு வழியில் இதை யோசித்தோம் அப்படின்னா முதல் முப்பது நாட்களில் நீங்கள் நூறு டாலர்களை கூட்டுறதுன்னு அர்த்தமாகுது இப்போ இதுல எது சரியான இருக்கும்னு நாம யோசிக்கணும் இப்போ முப்பது நாட்களுக்கு அப்புறமா கணக்க பார்க்கும்போது அர்ஜுனோட கணக்குல இருந்த தொகை நூறாய் இருந்துச்சு இங்க கொடுக்கப்பட்ட அறிக்கை இது சமமா இருக்கும் இது எம்பெருக்கல் முப்பதுக்கு சமமாக இருக்கும் இது கணக்கு துவக்கப்பட்ட நாள்ல இருந்து முப்பது நாட்களுக்கு பிறகான மீதி தொகை அதாவது தொகைன்னு சொல்லலாம் மேலும் இது நூறுக்கு சமமாகுது இதைத்தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க ஆரம்ப இருப்பு தொகை அப்புறம் முப்பது நாட்களுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய தொகை இவற்றோட வேறுபாடு தான் நூறு அப்படின்னா இதுல ஏதாவது ஒன்றை எடுத்துக்கலாம் இல்லையா அர்ஜுனோட கணக்குல முப்பது நாட்களுக்கு அப்புறமா பார்க்கும்போது ஆரம்ப இருப்பு தொகை தான் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதே தொகை தான் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன் ஆரம்ப இருப்பு இருப்புத்தொகை எம்பெருக்கல் பெருக்கல் ஒன்றை எடுத்துக்குவோம் அப்படின்னா முப்பது நாட்களுக்கு அப்புறமா பார்க்கும்போது ஆரம்ப இருப்பு தொகையே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நல்லது முப்பது நாட்கள் கழித்து அவங்க பார்க்கும்போது அங்கே இருந்த இருப்பு தொகை எம் எம்பெருக்கல் முப்பதுன்னு ஆகுது அப்படின்னா இது அதே தொகையாக தான் இருக்கும் இல்லையா இது இப்படி சீரானதாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சமன்பாடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆரம்ப இருப்பு தொகை எம் பெருக்கல் பூஜ்ஜியம் ஆகுது அது முப்பது நாட்களுக்குண்டான தொகைக்கு சமமாகுது ஆனால் அது இல்லை நான் சொல்ல வந்தது அதை நாம இப்போதைக்கு விட்டுடலாம் கடைசியாக அர்ஜுன் கணக்கு தொடங்குன நாளில் இருந்து முப்பது நாட்களுக்கு அப்புறமா நூறு டாலர்கள் லாபமாக பெற்றிருக்கான் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா இது நூறு டாலர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது சரியாக தான் இருக்கும் இது வேறுபட்டிருக்கு ஆரம்ப இருப்பு இருந்து முப்பது நாட்களுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இருப்புத் தொகையை கழிச்சா அது நூறு ஆகுது மேலும் இது ஆரம்ப தொகையை விட நூறு அதிகம் அப்படின்னா இது அவர் வட்டியில் இருந்து லாபம் கிடைச்சது மாதிரி உணர்றோம் இல்லையா அப்படி இல்லைன்னா முதல் முப்பது நாட்களில் அவங்களோட கணக்கின் மூலமாக கிடைச்ச ஏதோ ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம்